வணக்கம் நேயர்களே, இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாட்டில் இன்னும் கொரோனா சம்பந்தமான இந்த அச்சுறுத்தல் குறைந்தபாடில்லை. தொடர்ச்சியாக இது அதிகரித்து கொண்டு செல்லும் நிலையிலேயே இருப்பதாக தோன்றுகிறது. அந்த வகையில் இன்றைய தினமும் கூட நாம் கொரோனா சம்பந்தமாக விழுதுகள் நிகழ்ச்சியில் அவதானம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக இன்றைய தினம் சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி வள்ளிபுரநாதன் அவர்கள் நமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில், குறிப்பாக இந்த வைரஸ் சம்பந்தமான நிபுணர் என்ற அடிப்படையில் பல கேள்விகள் உங்களிடம் கேட்பதற்கு இருக்கின்றன. அதுக்கு முன்னதாக ஒரு கேள்வி இருக்கிறது. கிழக்கு மாகாண தொல்பொருள் சம்பந்தமாக நியமிக்கப்பட்டிருந்த குழுவில் ஒரு தமிழ் பிரதிநிதியாக இணைவதற்கு நீங்கள் முயற்சி தேர்ந்தீர்கள். என்ன நடந்தது அதுக்கு பிறகு? ஆமாம், உண்மையில் என்ன நடந்தேன்னு சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு இஷ்யூ. அதாவது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர் வந்து பகிரங்கமாக ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னான்னு சொன்னால், தான் இந்த கிழக்கு தொல்பொருள் செயலணிக்கு பலரை இணைக்க முயன்றதாகவும் ஒருவரும் முன்வரவில்லை என்றும், அதே நேரம் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் வச்சிருந்தார். அதாவது புலிகளின் காலத்துக்கு பிறகு எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்கள் என்றும், தற்பொழுது இலங்கையில் உள்ள புத்திஜீவிகளோ அல்லது துறைசார் நிபுணர்களோ இந்த இப்படியான பொது விடயங்களில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் இல்லை என்று ஒரு அனைவரையும் தாக்கும், அதாவது எங்கள் அனைவரையும் தாக்கக்கூடிய விதத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தேன். அப்பொழுது அது எங்களை தாக்கினபடியால் தான் எனக்கு உண்மையில் அரசியல் ஈடுபட விருப்பம் இல்லை. அதேபோல இது என்னுடைய துறையும் அல்ல. ஆனால் அப்படி இருந்தும் இவர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த படியால் நான் அதுக்கு பதிலளிக்க வேண்டி வந்தது தமிழ் மக்கள் சார்பில். அப்போ நான் வெளிப்படையாகவே சொன்னேன். அதில் ஏற்கனவே இந்த குழுவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் மருத்துவ நிபுணர் மகப்பேற்று நிபுணர் ஒருவர் இருக்கிறார், கபில குணவர்த்தனம். அப்போ அந்த அடிப்படையில் நான் ஜோஜன். அப்போ அதில் இருக்கிறதுக்கு எனக்கும் தகுதி இருக்குது. என்னென்னா, நானும் ஒரு மருத்துவ நிபுணர், சமுதாய மருத்துவ நிபுணர், வளமையாக மகப்பேற்று மருத்துவ நிபுணர்கள் வந்து மருத்துவ துறைக்குள் ஒரு குறுகிய பார்வையில் இருப்பார். ஆனால் சமுதாய மருத்துவ நிபுணர்கள் வந்து மருத்துவ துறைக்கு அப்பாலும் பலபடியங்களை நோக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறபடியால் நான் அதுக்கு பொருத்தம் என்று நான் கருதி, அப்போ நான் இவருக்கு உடவியலாளர்களுக்கு நான் பகிரங்கமாக தெரிவித்திருந்தேன். இந்த குழுவில் ஒருவர் முன்வரவில்லை என்று சொல்லக்கூடாது, நான் அதில் முன்வருகிறேன், அதுக்கு அதில் இணைந்து செயலாட்ட முன்வருகிறேன் என்றும், நான் அதே நேரம் நான் இதை வெளிப்படுத்தியவுடன் என்னுடன் பல தொல்பொருள் துறையைச் சேர்ந்த பல நிபுணர்கள் தொடர்பு கொண்டு, தமிழ் அறிஞர்கள் தொடர்பு கொண்டு என சொன்னார்கள், தாங்கள் எனக்கு தேவையான அனைத்து உதவிகளை, விவரண பொருட்கள் உட்பட பல புத்தகங்கள் ஆவணங்கள் போன்றவற்றை தருவதற்கும் முன் வந்திருந்தார்கள். சர்வதேச ரீதியாகவும் பலர் என்னுடன் தொடர்பு கொண்டு அதை ஊக்கப்படுத்தி இருந்தார்கள். அப்போ அந்த நிலையில் இவர் அமைச்சருக்கு இந்த செய்தி போனபடியால் அவரை என்னை அழைத்தார். அவரை ஒரு சனிக்கிழமை என்னை வந்து சந்திக்க சொன்னார். அப்போ நான் அவருடைய இந்த மாம்பலப்பட்டியில் உள்ள அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அப்போ அங்கே போகிறதுக்கு முதல் நான் அவருடைய அந்த செயலாளருக்கு சொல்லியிருந்தேன், இப்போ தனியாக ஒரு தமிழ்நாளை போடுறது மாத்திரம் பொருத்தமாக இருக்காது, ஏற்கனவே அங்கே 10க்கும் மேற்பட்ட பல முழுப்பேரும் சிங்களவர்களை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார், நான் தனியாக ஒரு ஆள் போய் நின்று நியாயத்தை கதைக்க முடியாது. அப்போ போதுமான அளவு ஏனைய தமிழர்களும் அதே நேரம் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்போ அவர் சொன்னால் நீங்களே அதுக்கு உரிய முயற்சிகளை செய்யுங்கன்னு சொல்லி, அப்போ நான் எனக்கு உடனடியாக வேறு தமிழர்களை பேரை பிரிக்க சரி பொருத்தமாக இருக்கவில்லை. ஆனால் பெண் ஒரு முஸ்லீம் எண்ணத்தை சேர்ந்த ஒரு சிரேஷ்ட பிரிவுரையாளர், பிஹெச்டி பட்டாமுடைய ஒரு பிரிவுரையாளர், ஏற்கனவே தொல்பொருளியல் திணைக்களத்துடன் இணைந்து செயற்படுபவர், அவருடைய பேரையும் நான் அவருடைய சிவி என்பவற்றையும் எடுத்துக்கொண்டு தான் போய் அமைச்சரை சந்தித்தேன். அப்போ அமைச்சர் எல்லா என்னுடைய சிவியையும் அந்த பெண்மணியினுடைய சிவியையும் வாங்கி வைத்து விட்டு, அப்போ நான் சொன்னேன் இப்படியான பிரச்சனை இருக்குது, அதாவது தனியாக ஒரு ஆளோ ரெண்டு பேர் போய் கதைக்கல, அதாவது நாங்கள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நாங்கள் குடித்தொகை விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால் மிகவும் அதிக அளவில் தமிழ் மக்கள், அடுத்ததாக முஸ்லீம் மக்கள்,
மூன்றாவதாகத்தான் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலையில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்காவது தமிழ் மக்களும் என்ன மூன்றில் ஒரு பங்கு முஸ்லீம் மக்களும் இருக்கிறது தான் பொருத்தமாக இருக்குமென்று அவருக்கு சொன்னேன். அதே நேரம் அமைச்சரே தானே சொன்னார், இப்படியாக தமிழ் பகுதிகளில் விகாரைகள் அற்றது அதெல்லாம் தனக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்போ நான் சொன்னேன், அவருக்கு நீங்கள் அதுகளை ஊடகங்களுக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ தெரியப்படுத்துங்கள்னு. அப்போ அதுக்கு பிறகு அவர் சொன்னார், ஒரு புதன்கிழமை தான் இந்த மீட்டிங் நடக்கும், அதாவது கேபினட் மீட்டிங் நடக்கும், தான் அதில் உங்களுடைய பெயரையும் அந்த பெண்மணியினுடைய பெயரையும் பிரியிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ புதன்கிழமை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எந்த விதமான பதிலும் பெறவில்லை. அப்போ இன்னும் ஒரு கிழமை பார்த்து அதுக்கப்புறம் பதில் பெறவில்லை. அதே நேரம் எனக்கு பலர் வாழ்த்து செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்தில் இருந்து உங்களுக்கு இந்த நியமனம் கிடைத்ததுக்கு நன்றிகள், அது இது, அதை விட புத்தகங்கள் அனுப்புகிறாக்கள், இதை விட தங்களையும் இணைத்து கொள்ள சொல்லி சிபாரிசு செய்ய சொல்லி சிலர், இப்படியாக பலதரப்பட்ட கரைச்சல். அப்போ நான் பார்த்தேன், இதே நேரம் கிழக்கை சேர்ந்த சிலர் பிராந்திய வாதத்தின் அடிப்படையில் எனக்கு எதிராக, அதாவது வடக்கை சேர்ந்தவர் இவ்வாறு கிழக்கில் பிராந்திய நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை, ஆனால் எனக்கு எதிராக தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது வடக்கை சேர்ந்தவர் இவ்வாறு கிழக்கையில் உள்ள தொல்பொருளியலை பற்றி கதைக்க முடியும் என்று சொல்லி. அப்போ இப்படியான நிலைமையில் இருக்கல. அப்போ அதே நேரம் இந்த முஸ்லீம் பெண்மணியும் அப்போ அமைச்சரோட தொடர்பு கொண்டு அவருடைய செயலாளருக்கு அவர் சொல்லியிருக்கிறேன், தாங்கள் அதுக்குரிய முயற்சிகளை எடுக்கிறோம். அப்போ எந்த விதமான பதிலும் பெறாத நிலையில் ஒரு 10 நாள் கழிந்த பின்பு நானே ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். அப்போ அதில் நான் தெளிவாக சொன்னேன் என்னென்னு சொன்னால், இதுக்குரிய பதிலே அமைச்சரான் சொல்லவணும், அதை விட்டுட்டு எல்லோரும் என்ன கேட்குறதில் பிரியோசனம் இல்லை, அமைச்சர் இன்னும் அதை பற்றி கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் அமைச்சர் என்னோட தொடர்பு இல்லை, அமைச்சர் என்ற செயலாளர் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார், உங்களை நாங்கள் நியமிக்க மிகவும் தீவிரமாக முயற்சி செய்கிறோம், ஆனால் கிழக்கை சேர்ந்த ஒரு தமிழ் அரசியல் பிரமுகர் உங்களுடைய நியமனத்தை, நீங்கள் வடக்கை சேர்ந்தவராக இருப்பதால் உங்களுடைய நியமனத்தை எதிர்க்கிறேன், அப்போ அதனால தான் நாங்கள் இதில் கொஞ்சம் தாமதமாகிறது என்று சொல்லி ஒரு சாட்டு கதையை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் அவர்கள் மறைமுகமாக அவர்கள் அந்த இண்டிகேட் பண்ணின விதம் வந்து அமைச்சர் வியாழேந்திரனை குறிப்பதாக இருந்து, அப்போ நான் அதை நம்பவில்லை. என்னென்னு சொன்னால், அமைச்சர் வியாழேந்திரனுக்காக நான் சில கிழக்கில் சில பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இந்த மதுபான சாலை, அதுக்காக நான் அவருக்காக மினக்கட்டிஞ்சு இந்த கொழும்பிலிருந்து போய் அந்த மதுபான சாலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி கதைத்திருக்கிறேன், அதை விட தமிழர்களின் குடித்தொகை கிழக்கில் குறைந்து கொண்டு வருவதால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுவது என்பதை பற்றியும் நான் அவருக்காக பேசியிருக்கிறேன். அப்போ தனிப்பட்ட முறையில் அவர் அவ்வாறு எனக்கு எதிராக கதிரக மாட்டார்ன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படி இருந்தாலும் அவர் சில அவர் நிச்சயமாக கேட்டிருக்கக்கூடும் கிழக்கில் இருந்து தமிழர்களை நியமிக்க வேண்டும் என்று, அது மிகவும் பொருத்தமான கேள்வி தான். அப்போ என்று தான் நான் நினைத்திருந்தேன். அப்போ நான் இவருக்கு சொன்னேன், அதுவல்ல இப்படியான கதைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ அவை சொல்லிச்சினும், நீங்கள் ஊடகங்களுக்கு அறிக்கை விடுவதை நிறுத்துங்கள், நாங்கள் உங்களை நியமிப்பதில் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு கன நாளைக்கு பிறகு இப்போ கடந்த உங்களுடைய பேட்டியில், அதாவது பொருத்தமான ஆள் கிடைக்கவில்லை என்ற, அது உண்மையாக இல்லை, இதை நாங்கள் ஒரு பின்னணியில் பார்க்க வேணும், அதாவது இந்த நியமனம் வந்து எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது. அப்போ புத்த சமயத்தை சேர்ந்த ஆலோசனை குழு, அவர்கள் மாநாயக்கர்கள் மட்டத்தில் தான் இந்த ஆர்கியோலஜிக்கல் அணிக்குரிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அதைத்தான் ஜனாதிபதி வந்தவொடனே ஜனாதிபதியே சொல்கிறார், எனக்கு வாக்களித்தவர்கள் சிங்கள பௌத்தர்கள், அவர்களுடைய வாக்கை பெற்று தான் நான் வந்திருக்கிறேன், அவர்களுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று ஜனாதிபதியே சொல்லித்தான் இது பிராண அணியை அவர் நியமித்தார். அது ஒரு தடவை நியமித்து அதை கெசட் பண்ணி பிறகு 3 தடவைகள் இன்னும் 2 தடவைகள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணினர். கடைசியாக சில புத்தபிக்கு உலகை முனைத்து. அப்போ இதில் இந்த 11 பேருக்கு மேற்பட்ட அந்த அணியில் 3 பேர் மாத்திரம்தான் தொல்பொருளியல் துறையை சார்ந்தவர்கள். அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அப்போ ஒரு ஆள் வந்த இந்த மேதானந்த தேரோன்னு சொல்லி அவர் புத்த பிக்குவாக இருந்த போதிலும் அவருக்கு ஆர்கியோலஜி தொடர்பான
ஒரு ஃபன் டைம் இருக்கிறது. அடுத்தது ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட்டின் தலைமை அதிகாரி, நிறுவனத்தின் தலைமை அதிகாரி, இதை விட கலனியாவில் ஒரு பேராசிரியர், இவரால் மூன்று பேரும் தான் ஆர்கியோலஜியுடன் தொடர்புபட்டார்கள். ஏனே ஒருவருக்கும் ஆர்கியோலஜியில் எந்த வித சொல்பொருளியலில் எந்த வித குவாலிஃபிகேஷனும் இல்லை. அதில் ஒருவர் நான் ஏற்கனவே சொன்னபடி மருத்துவ நிபுணர், மகப்பேட்டியல் மருத்துவர். இப்போ இப்படியாக நானெல்லாம் விளங்கப்படுத்தினா பிறகு இவர் எந்த பேரையும் கொண்டு போய் கொடுத்து போட்டு இப்போ தான் பொருத்தமான ஒருவரையும் சந்திக்கவில்லை என்று கூறுவது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களை, தமிழ் மக்களை திரும்பவும் ஏமாற்ற ஒரு முயற்சியாக தான் இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அதாவது இப்படியான செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு முல்லைத்தீவில் ஒரு கல்வெட்டு ஒன்று கிடச்சான்னு சொல்லி ஒரு செய்தி வந்து, அதை தொடர்ந்து அங்கே முல்லைத்தீவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இப்போ மிகவும் பயமடைந்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அந்த இடத்த காட்டையெல்லாம் வந்து பிடிச்சி நீ அவையல் தமிழாக்களை வெளியேற்ற போயிடும். அதே போல் இன்றைக்கு தெரியும், இந்த திருவண்ணாமலையில் தெரிய அப்படி பல இடங்கள்லையும் இன்றைக்கு தமிழ் முஸ்லீம் மக்களை திட்டமிட்ட முறையில் வெளியேற்றுவதற்கு இவ்வாறான செயற்பாடு. இதில் உண்மையில் ஆர்கியோலஜி ஆதாரம் இருக்கிறதா அல்லது ஆர்கியோலஜிக்கல் ஆதாரம் என்று சொல்லி தாங்களே கொண்டு வைத்த கொண்டு வந்து வைக்கும் பொருட்களை கொண்டு முயற்சி செய்கிறார்களா என்ற சந்தேகம் கூட இல்லை. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் உண்மையில் இப்போ இன்றைய நாங்கள் பார்க்குறோம், இந்த பண்ணையாளர்கள், மயிலத்தனை பண்ணையாளர்கள், அவர்களால் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அவர்கள் வருடம் வருடமாக அந்த கால்நடைகளை வளர்த்து வந்தார்கள். அந்த இடத்துல திட்டமிட்ட முறையில் குடியேற்றங்கள் மேற்கொள்ள இன்றைக்கும் வடபகுதியில் பல இடங்களில் திட்டமிட்ட முறையில் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு, அதாவது தமிழர்களின் இருப்பை, அதாவது தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை கோரிக்கை, அதாவது காலங்காலமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை அளிக்கும் வகையில் மிகவும் திட்டமிட்ட முறையில் செயற்திட்டம் வகுக்கப்பட்டு செயற்படுத்தப்படுகிறார். அப்போ அதை தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு தமிழ் மக்கள், அதே நேரம் தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தான் இவ்வாறான மோசடியான கதைகள், அதாவது தமிழாக்களுக்கு நான் ஏதோ செய்ய வலிக்கிறேன், ஆனால் ஒரு தரம் பெரியனும் இல்லை, இப்படியான பம்மாத்து கதைகளை தொடர்ந்து கூறி வருகிறார். இது மிகவும் கேவலமாக இருக்கிறது. தற்பொழுது இந்த விடயத்தை இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயத்தை அவதானம் செலுத்தும் போது, தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற கொரோனா பரவலானது, இதனை நீங்கள் எதையுமே ஒரு விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்க்கின்ற நீங்கள், இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தற்பொழுது இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்திருப்பதாக கூறுகின்ற செயற்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், தற்பொழுது வந்து நாங்கள் பார்க்குறோம் தொடர்ச்சியாக கொரோனா வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. நோயாளிகளின் எண்ணிக்கை, இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. கடந்த முறை நான் உங்களோட இதை பற்றி கதை கேட்க நான் சொன்னேன், இலங்கை வந்து ஒரு அது நடைமுறை எப்படி இருந்தாலும் சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் உபாயங்கள் வெற்றியளித்திருக்கிறது. இலங்கை வந்து ஒரு ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கு வந்து சிடிசி, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், யாரும் சொல்லியிருக்கிறார்கள், இலங்கை வந்து அபாய கட்டம், அந்த நான்காவது நிலை. ட்ரெவல் இல்லை, அதாவது பயணங்களுக்கு உரிய ஒரு நாடாக இலங்கை கருதப்படவில்லை. அபாயகரமாக பரவும் ஒரு நாடாகத்தான் இலங்கையை இன்று இந்த அமெரிக்காவில் இருக்கும் இந்த நிறுவனம் அந்த அந்த நிலைக்கு பாகுபடுத்தியுள்ளது. அப்போ அதில் இருந்தே தெரிய வேணும், அதாவது எங்களுடைய உபாயங்கள் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளது. அதாவது கடந்த காலத்தை போலல்லாவது இன்று வந்து நோய் ஆனது அதிகரித்து கொண்டு செல்லும் ஒரு நிலைமை காணப்படும். இப்போ அதில் முக்கியமாக இன்று மருத்துவர் என்ற ரீதியில் நாம் பார்க்கல ரெண்டு நிலைகளை பார்க்குறோம். ஒன்று வந்து அதாவது தேர்தலுக்கு முந்திய நிலைமை. தேர்தலுக்கு முந்திய உங்களுக்கு தெரியும் தானே, அரசியல்வாதிகள் முதலில் மக்களின் தேவைகள், அதாவது மக்கள் மத்தியில் நோயை கட்டுப்படுத்துவதில் அதிக முனைப்பை காட்டினார். ஆனால் இன்று வந்து தங்களுடைய வியாபாரம், அதுக்கு வேறு பேரை சொல்கிறது பொருளாதாரத்தை நாங்கள் மீட்கப் போகிறோம், அதற்காகத்தான் நாங்கள் லாக்டவுனை போடாமல் இருக்கிறோம்,
அப்போ இதில் வந்து பல கவனக்குறைவு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் வடக்கு ஆளுநர் சொல்கிறார், பொதுமக்கள் போதிய அளவு அறிவிக்காதபடியால் தான் இந்த கொரோனா நோயை வடபகுதியில் கட்டுப்படுத்த முடியாமல் அது பரவிக்கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு என்ன, பக்கத்து வீட்டில் யார் வந்திருக்கணும்னு பார்த்து அதை ஓடி போய் சொல்கிறது, போலீஸுக்கும் பிஹெச்ஐக்கும் சொல்கிறது வேலை. கடந்த போராட்ட காலத்தில் வந்து இதுகளுக்குரிய முறைகள் ஒழுங்காக பேணப்பட்டன. உங்களுக்கு தெரியும், கொழும்புலேருந்து ஏர் போனாலும் யாழ்ப்பாணத்தில் உடனே பிடிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்குரிய பதிவுகள் இங்கேயும் அங்கேயும் நடைபெற்ற அப்போ அதுபோன்ற கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்குறோம், இப்போ வெற்றிகரமாக இதை கட்டுப்படுத்திய நாடுகளின் உபாயங்கள். இப்போ இலங்கை வந்து இப்பொழுது தோல்வியடைந்து வரும் நிலையில் நாங்கள் குறைந்தபட்சம் வெற்றியடைந்த நாடுகள் எவ்வாறு வெற்றி கொண்டன என்பதை பார்க்கும். உதாரணத்து நியூசிலாண்டை எடுத்துக்கொண்டால், அங்கே வந்து சுகாதார அமைச்சர் நோய் பெற திடீரென்று அதிகரித்து விட்டது. அப்போ பிரதம மந்திரி உடனே அறிவித்தார், நாட்டை நாங்கள் ரெண்டு பேரங்கள் லாக்டவுன் செய்யப்போம். இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வகையான தொடர்புகள் இருக்கிறது, அது ஒரு தீவு போல இருக்கிறது. அப்போ அதே விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் உபாயங்களை நாங்கள் பாவிக்க முடியும். அப்போ உடனடியாக அதை செய்து அவர்கள் அதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தார். அப்போ அதில் ஒரு சம்பவம் நடைபெற்றது என்னென்னு சொன்னால், இவர் இப்படி அறிவித்திருக்கும் நிலையில் சுகாதார அமைச்சர் ஓடி போய் பீச்சில் லாக்டவுன் இதை கேட்காமல் பீச்சில் போய் நின்று, அப்போ அதை அதை தெரிந்து கொண்ட பிரதம மந்திரி உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்தார். இப்போ இன்றைக்கு நீங்கள் கொரோனா இலங்கையில் எப்படி கட்டுப்படுத்தப்படுதுன்னு பார்த்தால், பொதுமக்களுக்கு ஒரு மாதிரி, அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு மாதிரி, அரசியல்வாதிக்கு என்ன ஒரு மாதிரி, மூன்று விதமான நிலைகளை பார்க்கணும். இப்போ வடக்குக்கு இப்போ அண்மையிலேயும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச உட்பட பல பேர் வருகிறார்கள் போகிறார்கள், அவர்களுக்கு எந்த வித கட்டுப்பாடும். அதே நேரம் பொதுமக்கள் வந்தால் அவையில் ரெண்டு கிழமை வீட்டுக்கு இருக்கும், வெளியால் போய் இனி ஆளுநர் போன்ற அதிகாரிகள் வந்தால் அதுக்கு வேறு மாதிரி. இப்போ கொரோனா ஒவ்வொருத்தரையும் வேறு மாதிரியே தாக்கும், எல்லாரையும் ஒரே விதமாக தான் தாக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒரே விதமான அணுகுமுறை கடைப்பிடிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் இந்த பெரிய பிரச்சனை வருது. என்னென்னு சொன்னால், கொழும்புலேருந்து நோய் பரவி கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதாவது கடந்த காலத்தில் எவ்வாறு தீவிரவாதிகள் என்று சந்தேகப்பட்டவர்களை பின்தொடர்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, அதே போல் கொழும்புலேருந்து வெளியேறும் ஒவ்வொரு நபரையும் நோய் மூலமாக இருக்கக்கூடியவர் என்று கருதி அதுக்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே எடுத்திருந்தேன். உண்மையாக இதை எப்போ எடுத்துருக்கோணும்னு சொன்னால், இந்த 20வது திருத்தத்துக்கு ஓடி திரிஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் கொழும்பையும் கம்பகாவையும் கட்டுப்படுத்தி இருந்தேன், லாக்டவுன் செய்திருக்கலாம், அதையும் செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஏனைய மாவட்டங்களுக்கு செல்லும் முறைகளையாவது கட்டுப்படுத்தி இருந்தால், இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த நிலைமைக்கு வராமல், இப்படியான ஒரு தோல்வியடைந்த நிலைக்கு வராமல் நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்க முடியும். அதுலேயும் ஒரு முட்டாள்தனமான அறிக்கை என்னன்னு சொன்னால், ரெண்டு நாளைக்கு முதலே நான் கர்ஃபியூ போட போகிறோம் என்று முதலே அறிவித்தேன். அதே போல் மிகவும் படுமுட்டாள்தனமான அறிவிப்பு இல்லை. ரெண்டு நாளைக்கு முதல் கர்ஃபியூ போட போகணுமெண்டா என்ன நடக்கும், உடனடியாக முழு மக்களும் வேறு மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள், இனி ஹோட்டலில் போய் நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் கொழும்பு மாவட்டத்தை விட்டு ஓடினார். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் எங்கள் கண்டியில் கூட சொன்னார்கள் எல்லா ஹோட்டலும் நிரம்பி விட்டது. கொழும்பிலேருந்து வந்த வாகனங்கள் 80,000 வாகனங்கள் அன்று மட்டும், அன்று பின்னேறம் மட்டும், அதாவது கர்ஃபியூக்கு முதல் பின்னேறம் வெளியேறியதாக சில கணிப்பீடுகள் தகவல்கள் ஊடகங்களில் வந்தது. அப்போ இப்படியான சம்பவம், அதாவது கர்ஃபியூவை போட்டுட்டு அவர்களுக்கு அன்றாட தேவைகளுக்குரிய நிவாரணப் பொருட்களை வழங்குவது, ஆனால் ரெண்டு நாளைக்கு முதலே நாங்கள் கர்ஃபியூ போட போகிறோம்னு சொன்னால் எல்லோரும் ஓடி நின்றாங்க, யாருக்கு கர்ஃபியூக்கு நிற்க விருப்பம் வரும்.
அப்போ இது போன்ற அதாவது உபாயங்களில் ஏற்பட்ட பின்னடை. அடுத்தது என்னும் நாங்கள் எங்களுடைய அதாவது ஒரு உபாயங்கள் பலிக்கவில்லை என்று சொன்னால் உபாயங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு கடந்த காலத்தில் நாங்கள் தவறுகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பக்குவம் வந்தால் தான் திருத்தலாம். அதை விட்டுட்டு நான் எல்லாம் சரியாக செய்கிறேன்னு நினச்சி கொண்டிருந்தால் நான் திருத்தா போகிறேன். இப்போ அதுதான் இப்போ நடக்குது. அதாவது என்னமும் உபாயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படவில்லை. அதே நேரம் மோடியில் இருந்து பல கெட்ட விஷயங்களை எங்களுடைய தலைவர்கள் படித்து விட்டார்கள். குறிப்பாக சொல்கிறான்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஆயுர்வேத பாணியை குடிக்கிறதோ அல்லது தடுப்பூசி போடுறோம், இப்படியான ஒரு ஒரு டிபேட் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளவு படித்த மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எத்தனையோ பேர் இலங்கையில் இருந்தும் இன்றும் மக்கள் வந்து காளியம்மாவின் அருளால் கிடைத்த, காளியம்மா இல்லைன்னு நான் சொல்ல இல்லை, காளியம்மாவின் அருளால் கிடைத்த பாணியை வாங்குவதற்கு 5000 பேர் கேகாலையில் லைனில் நிற்கிறேன். அதில் பல படித்தவர்கள் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாரும் இணைந்து நிற்கிறேன். பாணி மருந்து சம்மந்தமாக தொடுத்துட்டாங்க நிகழ்ச்சிக்கு. அது இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நாடு முழுமையாக முடக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நாடு முழுவதும் முடக்கப்பட வேண்டும் என்று இப்போ உண்மையிலேயே பொருளாதாரம் இப்போ பொருளாதார நிபுணர்களின் கருத்துக்களை நான் வாசித்தேன். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் இலங்கை வந்து முன்னப்பொழுதும் இல்லாத வகையில் உலகிலேயே இன்றைக்கு கொரோனாவால் பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு, அப்போ இலங்கையில் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் பெரிய பொருளாதார பின்னடைவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ லாக்டவுன் என்றது ஒரு பக்கத்தில் பார்த்தா பின்னடைவு தான். ஆனால் அதே நேரம் பின்னடைவிலிருந்து நாங்கள் மீளுறது என்று சொன்னால் அப்போ இலங்கையின் வருமானம் எங்கேருந்து வருகிறது? அப்போ முக்கியமாக பார்த்தா உல்லாசத்துறையிலிருந்து வருது. இப்போ உல்லாசத்துறை வந்து இப்படி சிடிசி வந்து 4வது அபாய நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் இலங்கைக்கு எந்த டூரிஸ்ட்டும் வரப்போகிறேன் நேரில் பெறல், இலங்கைக்கு வந்தால் அதாவது கொரோனா வந்து தங்களுக்கு பரவும். அப்போ அப்படியான ஒரு நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இலங்கைக்கு சமாந்தரமான முன்னணி நாடுகளை விடுவோம், வளர்ச்சி அபிவிருத்தி அடைந்த நாடுகளை ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் இலங்கைக்கு சமாந்தரமான பொருளாதாரமுடைய இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கூட ஜனவரியில் தாங்கள் தடுப்பூசி வழங்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்துட்டு, ஆனால் இலங்கை வந்து நாமும் எந்தவித முடிவையும் எடுக்காமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இதிலான அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது உண்மையில் நாங்கள் தடுப்பூசி வழங்காமல் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியாது. தடுப்பூசி வழங்குவது நிச்சயமாக செயற்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறது தங்களுடைய நாட்டில் முழுமையாக தடுப்பூசி வழங்கிய பின்னர் தடுப்பூசி ஏற்றாதவர்களை நாங்கள் நாட்டுக்குள் உள்ளே புக விட மாட்டோம். அப்போ இப்படியான ஒரு பிரச்சனையும் பிறப்பு. அப்போ கனடா உட்பட பல நாடுகள் இன்றைக்கு வந்து வேக்சினேஷனை தொடங்கப்போ தடுப்பூசிகளை போட போகிறார்கள். அதுக்கு பிறகு சொல்லுவார்கள் தடுப்பூசி ஏற்றாதவர்கள் எங்களுடைய நாட்டுக்குள் நோயை ஆபத்தை கொண்டு வரும் நிலைமை இருப்பதனால் அவர்கள் அனைவரும் தங்களுடைய நாடுகளிலேயே தடுப்பூசியை போட்டுக்கொண்டு தான் வரும். அப்போ அப்படியான ஒரு நிலைமை வரப்போது இலங்கையர்கள் வந்து இந்த தடுப்பூசியை நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வெளிநாட்டுக்கு போக முடியாமல் ஒரு அசௌகரியமான ஒரு சிக்கலான நிலைமை ஏற்படும். பொருளாதார ரீதியாக இலங்கை பின்தங்கி இருக்கின்ற இலங்கை போன்ற நாடுகள் விலை மிக விலை உயர்ந்த இந்த கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதில் கூட சிக்கல் நிலைமை இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இலங்கை போன்ற நாடுகளுக்கு, குறிப்பாக இலங்கைக்கு, எவ்வளவு காலம் எடுக்கும் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது, முழுமையாக பெற்றுக்கொள்வது? இல்லை, ஒன்று நாங்கள் பார்க்குறோம் இந்த அநேகமான கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட தடுப்பூசிகளும் இலங்கையின் சொந்த பணத்தில் வாங்கப்பட்டது அல்ல, பல்வேறு நிதி உதவியால் வேறு நாடுகளில் நாங்கள் உதவிகளை கேட்டு
தான் சொல்லுவோம் அந்த கவி அலையன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு அது ஒரு பல நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, அவர்கள் வறிய நாடுகளுக்கும் உதவி செய்து இந்த வேக்சின்களை தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ள. என்னென்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் நோய்களை தடுக்க வேண்டும். பொதுவானது சொல்லுவோம் ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை நோயானது உலகிலிருந்து முழுதாக அகற்றப்பட்டது. அப்போ அதுக்கு பணக்கார நாடுகளில் மட்டும் வேக்சின் ஏற்றினா காணாது, வறிய நாடுகள் அனைத்து நாடுகள்லையும் ஏற்றினால்தான் அந்த நோயை முற்றாக உலகிலிருந்து அகற்ற முடியுது. இப்போ இது போன்ற நிலைமைகள் இருப்பதனால வளமையாக வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஏனைய இவ்வாறான வறிய நாடுகளுக்கும் இந்த வேக்சின் தடுப்பூசி மருந்துகளை வழங்குவதற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அப்போ அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கு கனடாவோ இல்லாத வேறு நாடுகளோ தங்கள் அவர்கள் வந்து தங்களுடைய குடித்தொகைக்கு மேலாக இதை வாங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள், உட பண்ணியிருக்கிறார். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா, அவர்கள்ட்ட நாங்கள் உதவிகளை கேட்கலாம், எங்களுக்கும் இந்த வேக்சினில் கொஞ்சம் இதை தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு தரம் முழுமையாக நாங்கள் தரமாட்டோம்னு சொல்ல போகிறேன். இப்போ அப்படியான உதவிகளை பெற்று விரைவாக இதை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இதை காலம் என்றது தான், டைம் இஸ் த ஃபேக்ட். அதாவது இப்போ போகிற ரீதியில் பார்க்கல இவியல் ஜனவரியில் சுவராக வரா, அதே நேரம் மற்ற நாடுகளில் இன்றைக்கு வளர்ச்சி அதை நான் இருக்கிறேன் சொன்னேன், பங்களாதேஷ் இந்தியா கூட தடுப்பூசி மருந்துகளை போட போகிறேன். மற்றது வந்து இவர் சொல்லினும் 20% ஆட்களுக்கு, அதாவது முன்னணியில் அபாயத்தை சந்திக்கிற மருத்துவர்களுக்கோ இல்லை சுகாதார ஊழியர்களுக்கோ வழங்குவோம், அதே நேரம் இணையவர்களுக்கு பிறகு வழங்குவோம். அது பொருத்தமாக இருக்கிற, ஆனால் அது அப்பொழுது வழங்கப்பட போகிற அதுதான் அந்த பிரச்சனை. அப்போ அதை நாங்கள் அதையும் காலதாமதமின்றி வழங்க வேண்டும். அதாவது அபாயத்தில் உள்ளவர்களுக்கு முதலும் அடுத்த சில மாதங்களுக்குள் இனியோருக்கும் முழுமையாக இந்த தடுப்பூசி வழங்காவிட்டால் இந்த நோய் பரவும் ஆபத்தை நாங்கள் தடுக்க முடியாது. தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கின்ற முக்கியமாக மூன்று நிறுவனங்களுடைய தடுப்பூசிகள் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிறது. அவற்றில் ஒவ்வொன்றும் 95% வினைத்திறன் கொண்டது, மற்றது 97% வரைக்குமானது. இப்படி இதற்கு முன்னர் வந்த தடுப்பூசிகள், இதற்கு முன்னர் வைரஸ் நோய்களுக்கு வந்த தடுப்பூசிகளில் 100% பாதுகாப்பு 100% ஒரு நாளும் வரப்போகிற இல்லை. அப்படியும் 90% வளமையாக நாங்கள் சொல்லுவோம், 90% மேற்பட்ட தடுப்பு நிலை இருந்தால் அது வந்து நோய் பரவலை கட்டுப்படுத்தும். என்னென்னு சொன்னால் இந்த சமூகத்தில் 90% மேலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும், அப்போ நோய் பரவுவது கட்டுப்படுத்தப்படும். 100% பரவணுமென்று இல்லை. பொதுவாக சொல்வார்கள் இந்த வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக, வைரஸை அழிப்பதற்கான ஒரு மருத்துவ முறைமை இல்லை என்ற கருத்து இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தடுப்பூசிகள் எவ்வாறு செயற்படும், எவ்வாறு இயங்கும்? இல்லை இல்லை, வைரஸ் அல்லது வைரஸின் கூறுகளை இப்போ நாங்கள் ஒன்று சொல்லுவோம். இதில் ஒன்று வந்து லைவ் அட்டனுவேட்டட் வைரஸ், அதாவது வைரஸை பலவீனப்படுத்தி அதை உடலில் ஏற்று, அப்போ உடல் என்ன செய்ய முடியும்னா அதுக்கு எதிரான பிற பொருள் எதிரிகளை உருவாக்கும். ஆனால் அதிலே ஒரு அபாயம் இருக்குன்னு சொன்னால், இந்த பலவீனப்படுத்தப்பட்ட வைரஸ் சில வேளைகளில் மீண்டும் பலமடைந்து அடையக்கூடிய அபாயம். பொதுவாக உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு அப்படியான நிலைமைகள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு இந்த ஓரல் போலியோ வேக்சின்னு சொல்லுவோம், போலியோ மருந்து நோய்க்கு எதிரான, இளம்பிள்ளை வாதத்துக்கு எதிரான தடுப்பூசி, அது உண்மையில் அதுவும் பெரிய வெற்றிகரமான இலங்கையில் வழங்கப்பட்ட ஒரு தடுப்பூசி. முந்தைய நாங்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 1-2 கைகால் இயலாது, என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு சிறு வயதில் விளாம்பிள்ளை வாதம் ஏற்பட்டு, அதை விட அதுக்கு முந்தைய நாள் வேக்சின் கொடுக்க துவங்கிய காலத்துக்கு முதல் வந்து பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த சுவாசத்துக்குரிய மசில்ஸ் தசைகளை இயங்குவதை தடுத்து இறப்புகள் ஏற்பட்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களோட நீங்கள் படி கேட்கல நானே கேட்கல, உங்களோட கிளாஸில் யாருமே தெரியும் அப்படி ஒரு நேரம். இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளில் அப்படியான ஒரு தரம் இல்லை. என்ன இலங்கையில் கடைசி நோய் கடைசியாக இளம்பிள்ளை வாதம் வந்தவர் 10-20 மேலாகி விட்டது. அப்போ இன்றைக்கு நாங்கள் அப்போ இளம்பிள்ளை வாதத்துக்கு எதிரான தடுப்பூசி மூலமாகவும் இன்று இளம்பிள்ளை வாதம் இலங்கையில் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டோம். ஆனால் 100% அது வேலை செய்யணுமென்று இல்லை, 90% மேலே வேலை செய்தால் அது வெற்றிகரமாக பயன்படுத்தப்படலாம். ஆனால் அதுகளுக்கு சில சில பக்க விளைவுகள் இருக்கலாம், சில அதுகளுக்கு அலர்ஜி வரலாம், சில அதுகளுக்கு மெல்லிய காய்ச்சல் மாதிரி வரலாம்.
பாதுகள் வந்து உயிரை கொள்ளாத சிறிய பக்க விளைவுகள்னு சொன்னால் அதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரம் இந்த நோய் எதிர்ப்பு இந்த வேக்சினுக்கான பொருட்களை தயாரித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது, குறிப்பாக இந்த உயிருள்ள வேக்சின் எல்லாம் சில மூலக்கூறுகள் என்ன செய்ய முடியும் சொன்னால் வெப்பநில மாற்றத்தில் அது அழியும். அழிஞ்சணுன்னா வேக்சின் வேலை செய்யாது. அப்போ அதில் நாங்கள் முக்கியமாக இந்த ஃபைசர் நிறுவனத்தினால் இன்று அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கும் தடுப்பூசியானது அது இலங்கைக்கு வரும் என்று நான் கருதவில்லை. என்னென்னு சொன்னால் அது வந்து -80 degrees இல்லை தான் அந்த தடுப்பூசி வந்து கடத்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அப்போ அதுக்குரிய உபகரணங்கள் இலங்கையில் இல்லை. அப்போ அதுக்கு அப்போ நாங்கள் இந்த அந்த வேக்சினை ரெக்கமெண்ட் செய்கிறோம்னு சொன்னால் அதுக்குரிய அந்த அதை கடத்துவதற்குரிய டிரான்ஸ்போர்ட் உபகரணங்களும் புதிதாக வாங்க வேண்டி வரும். மறுபடியெல்லாம் நான் அந்த வேக்சின் இலங்கையில் வெற்றிகரமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் ஏனைய வேக்சின் ஏனைய நீங்கள் சொன்ன முக்கியமான ரெண்டு வேக்சின் ஒன்று வந்து யூகேயில் தயாரிக்கப்பட்டது, மற்ற அமெரிக்காவில் ரெண்டாவதாக பரிசோதிக்கப்படும் அந்த வேக்சின் ரெண்டும் இலங்கைக்கு வரலாம் சொன்னால் அதுகளுக்கு அவ்வாறான -80 degreesல கடத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனைய நாடுகளில் கூட ரஷ்யாவிலும் ஒரு தடுப்பூசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது, சீனாவில் கூட ஒரு தடுப்பூசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசிகளையும் ஃபைசர் போன்ற முன்னணி நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற தடுப்பூசிகளையும் ஒப்பிடும்போது இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன? இல்லை, முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் இதில் கான்ஸ்பிரசி தியரியும் இருக்குது. அதாவது சதி முயற்சி. சீன வேக்சினை பொறுத்தவரையில் ஒரு சேராரல் நினைக்கிறாரல் அது வேக்சின் தயாரிக்கப்பட்ட பின்புதான் கிருமி வழியால் வந்ததுண்டு, அப்படியான கருத்துக்களும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆய்வுகள் வந்து வெளிப்படையாக செய்யப்பட்டிருக்கும். ஒரு வேக்சின் தயாரிக்கல அது 4 படிமுறைகளுக்கு உள்ளால வரும். அப்போ அதில் ஒரு ஃபேஸ் வந்து அதாவது அதை பரிசோதனை நிலை ஆக்களுக்கு கொடுத்து அவர்களில் ஏற்பட்ட பக்க விளைவுகள் அது ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். இப்போ இந்த வேக்சின் வந்து 40,000 பேருக்கு கொடுத்து, உதாரணத்துக்கு இப்போ யூகேயில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிற வேக்சின் வந்து 40,000 பேருக்கு செலுத்தப்பட்டு அவர்களில் ஏற்பட்ட பக்க விளைவுகள் எல்லாம் கணிக்கப்பட்டு அதில் பரதூரமான பக்க விளைவுகள் இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்பு தான் அவர்கள் அதை பொதுமக்களுக்கு வழங்குகிறேன். அப்போ அவ்வாறான பரிசோதனைகள் வெளிப்படையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் அது வந்து ஏனைய நாடுகளுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தால் பரிந்துரைக்கப்பட இயலாம். இப்போ இலங்கைக்கு சீனாவின் வேக்சின் ஆஃபீஷியலாக வர்றதுன்னு சொன்னால் சீனா அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் விவரங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதேமாதிரி தான் ரஷ்யாவில், ரஷ்யா கடந்த காலத்தில் பல வேக்சின்ஸை வெற்றிகரமாக தயாரித்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அவர்கள் அதுக்குரிய சரியான விவரங்களை வெளியிடவில்லை. இப்போ அதால் சரியான விவரங்களை அவர்கள் வெளியிட்டு உலக சுகாதார ஸ்தாபனம் அதை ஸ்டடி பண்ணி உலக சுகாதார ஸ்தாபனத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அதை பார்த்து அது வந்து முழுமையான பாதுகாப்பான வேக்சின் இறக்குமதி செய்யப்படலாம் ஏனைய நாடுகளுக்கு என்று சொல்லி பரிந்துரைக்கும் ஒரு நிலைமை காணப்பட்டால்தான் அந்த வேக்சின் வரும். இப்போ அதிலான இந்த இது ரெண்டும், அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தயாரிக்கப்பட்ட இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட அந்த பரிசோதனைகள் வந்து உங்களுக்கு தெரியும், இடையிலேயே சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதண்டெல்லாம் பேப்பரில் வந்தது. அப்போ அவள் அதுக்கு வெளிப்படையாக அவர்களுடைய வேக்சின் பரிசோதனை நிலையிலேயே மிகவும் வெளிப்படையாக நடந்தது. ஆனால் இந்த வேக்சினை பொறுத்தவரையில் நாங்கள் திடீரென்று வேக்சினை பார்க்குறோம், வேக்சின் முந்தி பாவிச்சவருக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கதையும் பொறுத்திருக்கும் தெரியாது. அப்போ அதுகள் மூடி மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கும் பொழுது அந்த வேக்சின்கள் மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்வதில் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதே நேரம் நீங்கள் இணையதளத்தில் பார்த்தா இலங்கையிலேயே அதை இந்த சைனீஸ் வேக்சினை வாங்கலாம் என்று சொல்லி இணையதள விளம்பரங்கள் போகுது. ஆனால் அதை ஏற்றிக்கொண்டால் அதால் ஏற்படுற அதால் பாதகமான விளைவுகள் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு கூறுவார் என்பது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் டெஸ்பரேட்டான ஆக்கள், அதாவது மெனக்கவலையில் இது ஏதாவது செய்யணும் என்றால், அதாவது பானியை குடிக்கிறதுக்கு 5,000 பேர் போய் நிற்கணும் சொன்ன இப்படியான அபாயகரமான வேக்சின்களையும் போடுவதற்கு பலர் முன்வரக்கூடும். பொதுவாக இந்த மருந்துகள் பக்க விளைவுகள் யாரை
அறிந்து கொள்வதற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி கால இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளேயே இது சம்பந்தமான ஆய்வுகள் நடைபெற்று அதன் பக்க விளைவுகள் கண்காணிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான முடிவுகள் வெளிவந்துவிட்டதாக தோன்றுகிறது. கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. முக்கியமாக இந்த எலிகளுக்கு கொடுத்து முதலில் பரிசோதனை செய்து அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் தான் அதன் வெற்றித்தன்மை வெளிப்படுத்தப்படும். இந்த தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற பரிசோதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கால அளவு போதுமானது தானா? நம்பகத்தன்மை இல்லை. அதெல்லாம் இந்த எங்களோட டெக்னாலஜி, அதாவது நான் முந்தி சொன்னேன், அதாவது கடந்த காலத்தில் வந்து நாங்கள் அந்த வைரஸையே பலவீனப்படுத்தி உடலில் சேர்க்கும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்னுதுன்னா வைரஸின் கூறு, இப்போ இந்த இந்த இப்போ வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்ட வைரஸ்கள்லாம் அதில் ஆர்என்ஏ என்று சொல்லப்படுற மூலக்கூறு, அப்போ அதை அடுத்து அதை அதுக்கெதிரான புறவுள்ள எதிரியை தான் உருவாக்குறோம் மனித உடலில். இப்போ அந்த ஆர்என்ஏ மூலக்கூறை தான் நாங்கள் உடலில் ஏற்றப்போகிறோம், அந்த வைரஸை அல்ல. இப்போ வைரஸிலிருந்து பெறப்பட்ட ஒரு பகுதியை மாத்திரம், அது அதுலேருந்து வைரஸ் உயிர் பெறையிலா, அப்போ அப்படியான ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து கொண்டு போய் அதுக்கு எதிராக அந்த டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக அவ்வாறான ஆர்என்ஏ பிரிப்பி பல தடவைகள் பிரதியிடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஆரம்ப காலத்தில் உண்மையில் எட்வர்ட் ஜெனர் வந்து இந்த நோய் தடுப்பு மருந்தை ஏற்றும் பொழுது நீங்கள் வசதி எங்களுக்கு தெரியாது. அதாவது அந்த அவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், கண்டுபிடித்தார் பெரியம்மை வந்து பசு அம்மை ஏற்பட்ட மாடுகளுக்கும் அதோட பசு அம்மை மாடுகளோட வேலை செய்கிறார்களுக்கும் பசு அம்மை வரலாம். பசு அம்மை வந்து பெரியம்மை மாதிரி தான், ஆனால் பெரியம்மையில் உயிரிழப்பு ஏற்படும், பசு அம்மையில் உயிரிழப்பு ஏற்படாது. அப்போ இவர் அந்த பரிசோதனைக்கு எடுத்து என்ன செய்தார்னு சொன்னால், பசு அம்மைக்குரிய அந்த வைரஸுகளை எடுத்து சிலருக்கு ஏற்றினேன். அப்போ அவர்களுக்கு பசு அம்மை நோய் வந்தது, ஆனால் பிறகு பெரியம்மை நோயை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அதுலேருந்து அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், பெரியம்மை ஏற்படாமல் தடுப்பதற்கு அபாயம் குறைந்த பசு அம்மை வைரஸ்களை பயன்படுத்தலாம். அப்போ அதுலேருந்து தான் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனாலஜின்னு சொல்லுவோம், அதாவது நோய் எதிர்ப்பு நிற்படனமாக்கல் துறையே அதுலேருந்து தான் வளர்ச்சி அடைந்தது. அப்போ அப்படியான ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இவ்வாறு வலிமை குறைந்த வைரஸ்களை ஏற்றுவதன் மூலமாகத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும். பிறகு இறந்த வைரஸுகளை ஏற்றி அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி. நான் இன்றைக்கு வந்து நாங்கள் அதில் உள்ள குறிப்பிட்ட மூலக்கூறுகள் அதை அடுத்து தான் நாங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறோம். இப்போ அதனால் இந்த டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்ட். அப்போ அதனால தான் டைம் முன்னுக்கு வருது. இப்போ சில நேரங்கள் அவர் ட்ரம்ப் சொன்ன வழியால் தான், ட்ரம்ப்பே சொல்கிறார் தான் சொன்ன வழியால் தான் விரைவாக தடுப்பூசிகளை தயாரிக்க முடிந்தேன், அப்படி இல்லை. இப்போ வந்து நாங்கள் டெக்னாலஜி வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இப்போ 1 இயர் ஆச்சு நோய் ஏற்பட்டு, 1 இயர் முடிந்து 1 வருஷம் முடிந்த பின்பு தான் இத்தனையோ லட்சம் மக்கள் இறந்த பின்பு தான் இப்போ தான் தடுப்பூசியை காண்றோம். அப்போ உண்மையிலேயே இன்னும் டெக்னாலஜியின் ஸ்பீட் காணாது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அதை தடுக்கக்கூடியதாக இருந்திருக்குமென்று சொன்னால் பெருமளவு அழிவை உயிரிழப்புகளையும் அதே நேரம் பொருளாதார பின்னடைவையும் நாங்கள் தடுத்திருக்க முடியும். மற்றது இது ஒரு ஒரு சந்தேகம் இருக்கிற இதே விடயத்தில், இப்படி ஒரு தடுப்பூசியை கொண்டு வந்து அல்லது இந்த தடுப்பூசியை ஏற்கனவே வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்க, அதாவது கொரோனா வைரஸால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோயாளிக்கு ஏற்றும் போது உடனடியாக அவர் குணமடைந்து விடுவாரா? இல்லை. ஏற்கனவே ஒருவர் வந்து நோய் ஏற்பட்டிருந்தால் அவருடைய உடலில் ஏற்கனவே வைரஸின் தாக்கம் ஏற்பட்டு விட்டார். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இதை ஏற்றுவதனால் அவர்கிட்ட நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படாது என்ற அதுக்கு எதிரான பிரபுள்ள எதிரி உருவாக்கப்படுவதற்கு சில நாட்கள் செல்லும். அப்போ ஒரு ஏற்கனவே ஒருவருக்கு வைரஸ் நோய் தாக்கம் ஏற்பட நாங்கள் சொல்லுவோம், பழமையாக இந்த கொரோனா வந்து 2 கிழமை, அப்போ 14 நாட்கள் வரை அது அறிகுறிகள் தோன்றுவதற்கு காலம் பிந்தலாம். இப்போ அவருடைய உடலில் ஏற்கனவே வைரஸ்கள் புகுந்து அதுக்குரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில் தடுப்பூசி ஏற்றதால் சில நேரங்களில் அது வேலை செய்யும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த விசன் நாய்க்கடி. அப்போ நாங்கள் சொல்லுவோம், சந்தேகத்துக்குரிய நாய் அடிச்சுதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் தடுப்பூசி போடும். அது லூயிஸ் பேஸ்டர்ன்ற ஃப்ரெஞ்சு விஞ்ஞானிகள்லாம் அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரியும், விசன் நாய் அடித்தால் 100% அவர் விசன்ன அந்த கிருமி தொட்டிச்சு தான்டா 100% ஆள்ச்சாவர் தப்பே இல்லை.
அப்போ நாங்கள் உடனடியாக இந்த தடுப்பூசியை ஏற்றினா தடுப்பூசி என்ன செய்யுமென்று சொன்னால் இந்த கிருமி நரம்பு மண்டலத்தை அடைஞ்சால் தான் அந்த பாதிப்பு ஏற்படும். அதை அடைகிறதுக்கு முதலே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகும். இப்போ அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், அந்த ஒரு விசேடன் இல்லாமல் இல்லை, அதாவது விசாரணை கடித்த பின்பும் நாங்கள் இந்த தடுப்பூசியை உடனடியாக ஏற்றிக்கொண்டால் அவர் முழுமையாக பாதுகாக்கப்படுவார். அது உண்மையில் ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லுவோம். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் நிறைய கொண்டிருக்கிறது. சில கேள்விகளை சுருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, பண்டிகை காலத்தில் மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்றவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை செய்வதாக கூறப்பட்டிருக்கிறது. இது சாத்தியமான விடயம் தானா? இதன் மூலமாக இந்த கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று நினைக்கிறேன். அதாவது நாங்கள் அதிகரித்த வகையில் எழுந்த மானமாக பரிசோதனை செய்யும் பொழுது அதிகரித்த பருபொருட்களை அதை ஒன்று வந்து நாங்கள் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், அதாவது நோய் எதிர்ப்புக்கு எதிரான நமது போராட்டம் வந்து வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். அது முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளவனும் சமூக மட்டத்தில் இன்று பரவல் ஏற்பட்டு விட்டோம். அதை விட்டுட்டு அந்த கொத்தனியில் தான் உருவாகுது, இந்த கொத்தனியில் தான் உருவாகுதுன்னு சொல்லி நடுக சொல்லி கொண்டிருக்கே இல்லாது இன்றைக்கு பார்க்குறோம். நீங்கள் பேப்பரை பார்த்தீங்களா தெரியும், அந்த சந்தையில் பாசிட்டிவ் இந்த சந்தையில் பாசிட்டிவ் வண்டி லங்கா முழுக்க ஒரே நேரத்தில் 15 இடத்துல பாசிட்டிவாக வருது. அப்போ இந்த நிலையில் நாங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளவனு சமூக மட்டத்திலான பரவல் ஏற்பட்டு விட்டது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உபாயங்கள் என்ன, முந்திய உபாயங்கள் விட நாங்கள் இப்பொழுது தற்பொழுது உபாயங்களை மாற்ற வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது இப்பொழுது வந்து முழுமையாக மது உபாயங்களை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது இருக்கிற உபாயங்களை பயன்படுத்தினால் தொடர்ந்து என்னும் என்னும் நோய் பரவல் தான் ஏற்படும். அப்போ இதில் இந்த கொழும்புலேருந்து போகிறாங்களுக்கு ரேண்டம் டெஸ்டிங் என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் போகிறவர்கள் அனைவரையும் நாங்கள் கண்காணிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் இவர் டெஸ்ட் பண்ணி இவர் பாசிட்டிவ் இல்லைன்னு சொல்லி அவருக்கு சில நேரம் அறிகுறிகள் நாங்கள் தெரியும். ரெண்டு கிழமை பிறகு தான் அறிகுறி வரும் நோய் கிருமி தொட்டினால். அப்போ ஆன்டிஜென் டெஸ்ட்டை செய்து போட்டு அவருக்கு கிருமி இல்லைன்னு சொல்கிறதால எந்த வித நன்மையும் ஏற்பட போகிறதில்லை. முக்கியமாக நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து அவர் செல்லும் மாவட்டத்தில் எங்கே தங்கி இருக்கிறார், அங்கே தனிமைப்படுத்தப்படுகிறார், அவர் எவ்வாறான பாதுகாப்புகளை மேற்கொள்கிறார், சுய தனிமைப்படுத்தல், அதை விட முகமூடி அணிகிறாரா. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் இந்த முகமூடி அணிகிறதுலேயே பெரிய இஷ்யூ இருக்கும். அதாவது இந்த வாஷபிள் மாஸ்க்குன்னு சொல்லுவோம், கழுவக்கூடிய மாஸ்க்குன்னு சொல்லி பலர் வந்து எந்த வித பயனும் ஏற்ற, அதாவது போலீஸ் தான் பிடிக்காது, அவ்வாறான இந்த நிஞ்சா மாஸ்க்குன்னு சொல்லுவோம், கருத்த கலரில் மாஸ்க் போட்டிருப்பினும் அது வந்து உண்மையில் எந்த விதமான நோய்க்கிருமிகளுக்கு எதிரான எந்த வித பாதுகாப்பையும் அளிக்க மாட்டேன். அப்போ நாங்கள் சொல்லுவோம் 3-ply மாஸ்க், 3 படை கொண்ட நடுவில் வந்து அதுக்குரிய ஃபில்டர் உள்ள மாஸ்க். அதை விட இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களன்னா தெரியும், பத்திரிகைகளில் போட்டிருக்கிறேன் இந்த வேல்வ் போட்ட மாஸ்க்கும் பயன்படுத்த வேண்டாம் என்று போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் அவருக்கு அது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பக்கமாக தான் வேல்வ் வேலை செய்யும். இப்போ வெளியால் இருந்து கிருமியால் உள்வருவதை தடுக்கும், ஆனால் உள்ளே இருந்து வெளியால் போவதை தடுக்க மாட்டுது. அப்போ கொரோனா நோயாளி ஒருவர் அதை போட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் இருந்து மற்றவர்களுக்கு தொற்றுவதை அது தடுக்க மாட்டேது. ஆனால் பொதுவான நாங்கள் சொல்கிற 3 படை கொண்ட மாஸ்கை பொறுத்தவரை அது வந்து 2 பக்கமும் தடுக்கும். அப்போ அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக இன்றைக்கு வந்து 12 ரூபாய்க்கு வந்து விட்டது இந்த டிஸ்போசபிள் மாஸ்க். பழமையாக 4 மனுத்தியாலங்கள் அது மிகவும் உயர்வாக வேலை செய்யும். அப்போ அதனால் எல்லோரும் அப்படியான மாஸ்கை வாங்கி பயன்படுத்துங்கள். அதாவது 100 ரூபாய்க்கு இந்த வாஷபிள் மாஸ்க்கை வண்டி பயன்படுத்துகிறதால நோய் பரவல் தடுக்கப்பட மாட்டாது. இப்போ அந்த செய்தி வந்து எல்லாரும் அறிந்து கொள்ளவனும். அதாவது போலீஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை மாஸ்க் போடுறது, மாஸ்க் வந்து எங்களுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்கவும், அதே நேரம் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு நோய் ஏற்பட்டிருந்தால் அது வந்து மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கும் தான் மாஸ்க் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கூறுகின்ற விடயம், நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் நோய் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியை அடையாளம் கண்டு GPS தொழில்நுட்பம் மூலம் அந்த விடயத்தை அந்த இடத்தை மாத்திரம் தனிமைப்படுத்துவதன் மூலமாக இந்த நோயை, அதாவது நாட்டை முழுமையாக முடக்காமலே இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு மூலோபாயத்தை அல்லது அந்த ஒரு திட்டத்தை அரசாங்கம் பின்பற்றி வருகிறது. இதனை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூட
பரிந்துரைத்திருக்கிறது, அதனை செய்யுமாறு வலியுறுத்தி வருகிறது. நீங்கள் கூறுகின்றீர்கள், தற்பொழுது நாட்டில் கொரோனா வைரஸ் ஆனது சமூக பரவலை எட்டிவிட்டது, அந்த நிலையை எட்டிவிட்டது என்று கூறுகின்றீர்கள். அப்படியென்றால் இந்த மூலோபாயம், அதாவது நான் குறிப்பிட்ட இடத்தை மாற்ற, இல்லை குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்றால் அதை அது சமூகத்தொற்று ஏற்பட்டாலும் கூட நாங்கள் அதை செய்யலாம். அதாவது குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து பரவாயில்லை. ஆனால் நாங்கள் இதை செய்வதற்கு காலதாமதமாகிவிட்டதுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது இதை ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த 20வது திருத்தத்துக்கு அடிபட்டு கொண்டிருந்த நேரம், கொழும்பையும் கம்பா, அதாவது இந்த மினுவாங்கொடை கொத்தணி மற்றும் இந்த பெலியகொடை கொத்தணி ரெண்டும் உருவாகிய உடனே கொழும்பு மாவட்டத்தையும் கம்பா மாவட்டத்தையும் இறுக்கமான ஒரு லாக்டவுனுக்கு கொண்டாந்திருந்தால் இன்று வந்து இப்படி நாடளாவிய ரீதியில் அனைவரும் பயத்தில் பயப்பீதியுடன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் இதே ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறதோ அல்லது இந்த அதிகரித்த இடங்களில் வந்து தொடர்ச்சியாக இவ்வாறான லாக்டவுன் முறைகளை கைக்கொள்கிறது, அதில் முக்கியமான நன்மை என்னன்னு சொன்னால், இப்படியாக நாங்கள் இந்த லாக்டவுனை பீணை இல்லைன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு இன்னும் நோய் பெறவும், அப்போ வைத்தியசாலைகள் வந்து அதை சமாளிக்க முடியா ஒரு நிலைமை ஏற்படாது. ஆக்சுவலாக அது கனடியன் பிரதமர் வந்து மிகவும் தெளிவாக ஆரம்பத்திலேயே சொன்னார். என்னென்னு சொன்னால் லாக்டவுனை நாங்கள் என்னது கொண்டு வரோம்னு சொன்னால், பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படும் என்று தெரிந்திருந்து மேன் கொண்டு வரோம்னு சொன்னால் வைத்தியசாலைகள் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ லாக்டவுன் மூலமாக நாங்கள் தற்காலிகமாக அதிகரித்த நோயாளர்கள் இப்போ நோய் பெறவி நோயாளர்கள் வந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதை குறைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் அநேகமாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கிட்டத்தட்ட முழுமையான அனைத்து ரிசோர்ஸஸ் வளங்களையும் பயன்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டது. இதுக்கு மேலேயும் நோயாளிகள் வந்தால் அவர்களுக்கு வைத்தியசாலைகளில் இடமில்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் கொரோனா வைரஸ் ஏற்பட்டு, அதாவது அறிகுறிகள் இல்லாமலேயே கொரோனா வைரஸ் ஏற்படுகின்ற நபர்கள், ஏசிம்டம்ஸ் என்று சொல்வார்கள், அவ்வாறானவர்கள் அல்லது இந்த கொரோனா வைரஸால் அதிக பாதிப்புகளை வெளிப்படுத்தாத நபர்களை வீட்டிலேயே வைத்து அல்லது ஒரு திறந்த ஒரு பொதுவான ஒரு மண்டபத்தில் வைத்து வைத்தியசாலை அல்லாமல் ஒரு மண்டபத்தில் வைத்து சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கப்பட்டிருந்தது, அது சாத்தியமானது. ஆமாம், கடந்த காலத்தில் நாங்கள் பேண்டமிக் என்று வரைக்கில், அதாவது சமூக பரவல் தொட்டு ஏற்பட்டு அது கட்டுக்கடங்காத நிலைமைக்கு போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு அடுத்த உபாயமாக இருக்க போவது அதுதான். அது வைத்தியசாலைகளில் இடம் காணாது என்று சொன்னால் தற்காலிகமாக பல்வேறு இடங்கள்லேயும் நாங்கள் இந்த சிகிச்சை களங்களை அமைத்து, நீங்கள் சில நேரம் அந்த ஃபோட்டோஸ்லேயே பார்த்துருப்பீங்கள், பல இடங்களில் பல வெளிநாடுகளில் கூட, வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட இந்த முதலாவது, அதாவது சரியாக 100 வருடங்களுக்கு முன்னர் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ பரவிய பொழுது அவ்வாறான சிகிச்சை முறைகள் என்னென்று சொன்னால், அல்லது கட்டுக்கடங்காமல் போயிக்கல வைத்தியசாலைகள் இடம் காணாமல் போனால் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆனால் இதுவரை இலங்கையை பொறுத்தவரையில் சில அனுகூலமான காரணிகள் இருக்கிறது. இத்தகைய முட்டாள்தனங்களுக்கு மத்தியிலேயும் ஒன்று வந்து கனடிய ஆய்வு என்று சொல்லுகிறது, ஓ ரத்தம் உள்ளவர்களுக்கு வந்து இந்த நோயின் தாக்கம் இயற்கையாகவே அவர்களுக்கு இந்த கொரோனாவின் தாக்கம் குறைவாகும், அதே நேரம் உயிரிழப்புகள் குறைவாகவும் காணும். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் ஏனைய நாடுகளைப் போலல்லாது இலங்கையில் 90% மேற்பட்டோர் குருதி உள்ளவர். அப்போ அதில் இயற்கையாக இலங்கையில் அந்த நோயின் தாக்கம் மிகவும் அதிகமாக ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பு இருக்கு. இப்போ அதுதான் உண்மையாக நான் நினைக்கிறேன், இந்த உலகத்துக்கும் இந்த நோயின் தாக்கம், அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ இன்றும் உலகளாவிய ரீதியில் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும் பொழுது நோய் ஏற்பட்டவர்கள் மத்தியில் இறப்பு வீதம், கேஸ் பெட்டாலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது 100 பேருக்கு நோய் வந்தால் எத்தனை பேர் சாகினும். அப்போ ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது இலங்கையில் இன்னமும் இறப்புகள் குறைவாக இருக்கிறது. ஓ, அது அப்படியான இருக்கிறது காரணம் எங்களுடைய திறமை அல்ல, அது கடவுள் அளித்த இயற்கையான ஒரு கொடை. அதாவது இலங்கையில் ஊக்குறுதியுள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நோயின் தாக்கம் குறைவாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, தற்பொழுது இந்த இறந்தவர்களுடைய உடலுக்கான இறுதிக்கிரியை சம்மந்தமான சர்ச்சை, குறிப்பாக முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் நபர்கள் இந்த
நோயினால் இறப்பார்களாக இருந்தால் அவருடைய உடலை தகனம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கூட மாலைத்தீவு அரசாங்கம் தானாக முன்வைந்து இலங்கையில் இறக்கின்ற முஸ்லீம்களுடைய உடலை சரீரத்தை தங்களது நாட்டில் புதைப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தது. இன்னும் கூட அரசாங்கம் அதில் ஒரு இறுதி முடிவு வரவில்லை. இந்த விடயத்தில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது அரசாங்கம் கூறுகின்ற காரணம், அவர்களை புதைக்கும், அதாவது கொரோனாவால் இறக்கின்றவர்களை புதைப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய வைரஸ், அவர்களுடைய உடலில் இருக்கின்ற வைரஸ் நீர்நிலை நிலத்துக்கு கீழே இருக்கின்ற நீரை பாதிக்கும், அது பிற்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்து கூறப்படுகிறது. இல்லை, இதில் நாங்கள் சர்வதேச ரீதியான ஆய்வுகளை பார்க்கலாம். ஒன்று வந்து நாங்கள் சிடிசி அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அமெரிக்கா, அவர்கள் சொல்லுகிறார்கள் நீரின் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் பரவுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒன்று வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நீச்சல் தடாகங்கள் கூட மூடப்படவில்லை கொரோனா நோய் சொல்ல நீச்சல் தடாகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் உங்களுடைய அந்த இடைவெளியை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அதிலிருந்து தெரிவது என்னன்னு சொன்னால் நீரின் மூலமாக இது பரவுவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. அப்போ அது முதலாவது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த வைரஸ் நிபுணர்களின், உண்மையில் நான் வைரஸ் நிபுணர் இல்லை, நான் சமுதாய மருத்துவ நிபுணர், வைரஸ் நிபுணர்களின் கருத்துக்களை படித்ததின் படி அதில் சொல்லுவது என்னன்னு சொன்னால் இந்த வைரஸ் கிருமிகளுக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு எம்பலப் அதாவது ஒரு உரை இருக்கிறது, கொழுப்பினால் செய்யப்பட்ட உரை. அப்போ அது என்ன செய்யும் என்று சொன்னால் இலகுவாக அந்த உரையில் சேதம் வந்தால் இந்த கிருமியை அழியும். உரை இல்லாத வைரஸ்களும் இருக்குது, அதுகள் வந்து கிரியை அழியா. இப்போ இதுக்கு அந்த எம்பலப் காணப்படுகிறபடியால் அது வந்து ஹீட் பண்ணினாலோ அல்லது உலர்ந்தாலோ அது வந்து விரைவாக அழியும். அந்த கொழுப்பு லேயர் வந்து சேதமடைந்து அதால் அது அழிந்து போயிடும். அப்போ அதில் தான் அந்த ரெண்டாவது இது என்னென்னு சொன்னால் அதாவது இந்த டெட் பாடியை நாங்கள் அப்படியே தாட்டால் அது வந்து ஏனைய பாக்டீரியாக்களின் தாக்கத்துக்கு உள்ளாகி அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வெப்பத்தை அதிகரிக்கும். இப்போ வெப்பத்தை அதிகரிக்கும் பொழுது சும்மா தமிழில் சொல்லுவேன் மீன் அழுகிற மாதிரின்னு வைங்க. இப்போ அப்படியான சம்பவம் நடக்கல வெப்பன் அது உருவாகல என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான வைரஸ் அழியும். அடுத்தது வந்து நாங்கள் வைரஸை பற்றி என்ன பண்ணுறது தெரிந்தபடியாமல் என்னென்னு சொன்னால் அது உயிருள்ள கலங்களில் தான் பெருகும். சில பாக்டீரியா இருக்குது இறந்த கலங்கள்லேயே வளரும், ஆனால் இது வைரஸ் வந்து உயிருள்ள கலங்கள்லாம் வளரும். ஆனபடியால் அவர்கள் சொல்கிற அதாவது அறிக்கை அதாவது ஒன்று வந்து நீரினால் பரவும் என்பது நிராகரிக்கப்பட்டு விட்டது, ரெண்டாவது வந்து அது இறந்த உடலில் நீண்ட நேரம் வாழும் என்றதும் நிராகரிக்கப்பட்டு விட்டது, மூன்றாவதாக இது வந்து இப்போ சிலர் சொல்கிற கதை என்னென்னு உதாரணத்துக்கு இந்த இதுக்கு இந்த அதாவது முஸ்லீம் மக்களை தண்டிக்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுது. நம்மளிப்படியாகவே சொல்கிறேன், அதாவது இந்த இதில் சில மருத்துவர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக இந்த சட்ட மருத்துவ நிபுணர் ஃபொரன்சிக் பெதாலஜிஸ்டில் ஒரு சிலர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் நீதிமன்றத்துக்கே அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தை திசை திருப்பும் வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த உடல்களை புதைத்தால் அந்த புதைத்த உடலை சாப்பிடுவதற்கு பூச்சிகள் அப்படியான உயிரினங்கள் வரலாம். அப்போ அதுகளுக்கு பிறவி அதிலிருந்து அதை சாப்பிடும் உணவு சங்கிலி வழியாக திரும்பவும் மனிதருக்கு வரலாம் என்று கூட ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இதை விட இன்னும் சிலர் இந்த நீங்கள் சொன்னது போல் நீரில் அழியாமல் அது இருந்து பிறகு தண்ணிக்குள்ளால் வந்து திருப்பி தொத்திடும் என்று இப்படியான ஆதாரமற்ற அதாவது உண்மையில் இதுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டியது வைரஸ் சம்பந்தமான நிபுணர்கள் சட்ட மருத்துவ நிபுணர்களின் வேலை என்னென்னு சொன்னால் ஒரு கொலை நடந்தால் அதில் அந்த கொலை எப்படி நடந்தது அதுக்குரிய அறிக்கை. அப்போ அப்படியான அறிக்கைகள் இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் இலங்கையில் சித்திரவதை ஆயுத போராட்டம் நடந்த கால கடுமையாக நடந்த காலத்துலேயும் சரி தற்பொழுதும் சரி இப்போ உங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே பின்னால் ஆளுக்கு அடி விழுந்து ஐயோ ஐயோன்னு எல்லாம் சந்தம் கேட்கும். ஆனால் இன்று வரை யாராவது ஒரு பாதுகாப்பு அதிகாரி
இந்த சித்திரவதைகளுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று சொன்னால் அப்போவும் இந்த சட்ட மருத்துவ அதிகாரிகளின் அறிக்கையானது அவர்களை காப்பாற்றும் வகையில் இருக்கும். அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி பாதிப்பு வந்ததுன்றதை பற்றி சொல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்தியவரை காப்பாற்றும் விதத்திலேயே இவர்களுடைய அறிக்கைகள் இருந்தது. அதன் காரணமாக தான் இன்று வரை இவ்வாறான கடுமையான சித்திரவதை எத்தனையோ செய்து இதை விட அடைத்து வைக்கப்பட்டவர்களுக்கு என்ன பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட பலவிதமான கடுமையான கொடுமைகள் நடந்து இன்று வரை ஒரு அதிகாரி கூட ஆயுதப்படையைச் சேர்ந்தவருமோ அல்லது போலீஸை சேர்ந்தவருமோ தண்டிக்கப்படவில்லை. இப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்று சொன்னால் இவ்வாறான இனவாத கண்ணோட்டத்துடன் தமது இருப்பை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது இந்த இவரல் உங்களுக்கு தெரியும் அந்த போலீஸோடு சேர்ந்தால் தான் இவரல் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், கோர்ட்ஸில் சப்மிஷன் கொடுக்குறேன். அப்போ இவரல் ஆலையால் பாதுகாக்கிற மாதிரி தான் இவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. மற்றது குறிப்பாக இந்த விடயத்தில் அவர்களுடைய சப்மிஷன்ஸ் வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் நமது நாட்டை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த இதனால் உங்களுக்கு தெரியும், இப்போ மாலத்தீவு சொன்ன மாதிரி எத்தனையோ முஸ்லீம் நாடுகளில், அதாவது இலங்கை மக்கள் இப்படி இனவாதம் அவர்களுக்கு எதிரான ஒரு உணர்வுகள் தூண்டப்படும் ஒரு நிலைமை. அதே நேரம் முஸ்லீம் மக்களிடையேயும் இது ஒரு, அவர் அமைச்சரே சொல்லியிருக்கிறார், இது எதிர்காலத்தில் ஆயுத போராட்டத்தை தூண்டும் ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்போ இப்படியான அடிப்படையான, அதாவது ஏனைய இனங்களை, அதாவது கத்தோலிக்க மக்களை, கிறிஸ்தவ மக்களை மற்றும் முஸ்லீம் மக்களை அவர்கள் விரும்பியபடி இறந்த உடலை கூட செயற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருப்பதென்பது உண்மையில் இலங்கையில் உள்ள மனித உரிமைகளை மதிக்கும் அனைவரும் ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும். அதுக்கு மருத்துவ ரீதியான உண்மைகள் எதுவுமே இல்லை. உலக சுகாதார சாவனம் சொல்லுது, வைரஸ் சம்பந்தமான உலக நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், ஏனைய நாடுகளில் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்கே எல்லாம் புதைக்கப்படுகிறது. உண்மையில் மாலத்தீவு முன் வந்தது ஒரு பெரிய விடயம்னு சொல்லணும். ஏன்னா மாலத்தீவு ஒரு சிறிய இலங்கையுடன் ஒப்பிடும் பொழுது அதனுடைய பரப்பு வந்து மிகவும் சிறிய அளவு. அப்படி இருந்தும் அவர்கள் அவங்க தண்ணி நோமலாயே பிரச்சனை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நாடே முன் வந்திருக்கிறது என்று சொல்லிக்கல இலங்கை அது குறித்து வெக்கப்படவும். பொதுவாக ஒரு இருந்த உடலில் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் விசேடமாக எத்தனை நாட்கள் வரைக்கும் செயற்பாட்டுடன் இருக்கக்கூடிய சில மணி நேரங்கள்லாம் இருக்கலாம். அதாவது உடலில் உள்ள அனைத்து கலங்களும் இறக்கும் வரைக்கும் தான். சில வகையான நோய்கள், இப்போ ஈபோலா அப்படி அந்த சில ஹீமரஜிக் ஃபீவர்ஸ் என்று சொல்லுவோம், சில வகையான வைரஸுகள் இந்த இறந்த உடலிலிருந்து பரவுவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே இதுவரைக்கும், இப்போ ஒரு வருடத்துக்கு மேலாக இப்போ கொரோனா வந்து விட்டது, இறந்த உடலிலிருந்து பரவினதோ அல்லது நீர் மூலமாக பரவினதோ என்பதற்கு எந்த வித ஆதாரமும் இல்லை. அப்படி என்றால் ஒரு இறந்த ஒருவர் கொரோனா வைரஸின் காரணமாக இறந்த ஒருவருடைய சடலத்தை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு, ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் என்ற ஒரு குறிப்பிட்ட தினம் வரைக்கும் அரசாங்கத்தின் பாதுகாப்பில் சவச்சாலையில் வைத்திருந்து விட்டு அதனை மீண்டும் அதை ஒரு அது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் அவருடைய உறவினர்களுக்கு வழங்குவதால் ஆபத்து இல்லை என்று சொல்லலாம். இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறேன்னு சொன்னால், வளமையாக நாங்கள் இப்படியான டெட் பாடிஸை வச்சுருக்கும் பொழுது ஃப்ரீசரில் வைக்கிறோம், குளிர்சாதன பட்டியில் தான் அது வைக்கப்படும். அப்போ வைரஸ் அழிகிறதும் நான் சொன்னேன், வெப்பநிலை கூடிக்கொண்டு போயிருக்கல விரைவாக அழி, நாங்கள் ஃப்ரீசருக்கு வச்சால் அது அழிகிற வீதமும் குறையும். இப்போ அப்படி ஒரு அபாயம் இருக்குது. அப்போ எப்படியும் நாங்கள் அது புதைக்கிறதென்றாலும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும், அதை பொறுமையாக மூடி அதை ஒரு பொலித்தீன் இதுக்குள்ள அழகாக பண்ணி அதை பிறகு ஒரு நெயில் கேப் கொஃபினுக்குள்ளே போட்டு தான் அதை புதைக்கும். பாதுகாப்பு முறைகளை தளர்த்த முடியாது. ஆனால் புதைக்கிறதால புதிதாக அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறது தான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தற்பொழுது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, இன்னும் கொரோனா, அதாவது கடந்த காலங்களில் கொரோனா பரவல் வேகம் குறைவாக இருந்தாலும் கூட மார்ச் மாதம் அளவில் தற்பொழுது அந்த சூழ்நிலை வெகுவாக மாறிவிட்டது. நீங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தீர்கள், நோயானது சமூக மட்டத்தில் பரவ ஆரம்பித்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த சூழ்நிலையில் பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன,
இன்னும் சிறுவர்களுடைய பாடசாலை ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் கூட ஆறாம் வகுப்புக்கு மேல் பாடசாலையில் இயங்குகின்றன. இது எப்படி ஆபத்தான நிலைமையை உருவாக்குது? இது முக்கியமாக இன்று தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதை நான் உங்களை பாராட்டவனும். அதாவது இன்று நாங்கள் பார்க்குறோம் இலங்கையிலே வறிய மாவட்டங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு, அதை விட இந்த பாடசாலைகள் வந்து பல பாடசாலைகளில் மாணவர்கள் எந்தவித கல்வி செயலையும் ஈடுபடாமல் வசதியானவர்கள் உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் டிவைட், அதாவது கணனிகளும் தொலை அதுக்குரிய இணையதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை பல்வேறு வழியிலேயும் பாடசாலைகள் நடக்கவில்லை என்றாலும் கற்பிக்கும் செயலை மேற்கொள்கிறேன். ஆனால் வறிய மாணவர்கள் இன்று நான் பார்த்தேன், நான் அண்மை காலம் வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே தங்கியிருந்து அங்கிருந்து வெள்ளி மாவட்டங்களுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது பார்த்தேன் பல குடும்பங்களில் வறிய குடும்பங்களில் அந்த குடும்பங்களுக்கு பல கொரோனாவால் வருமானமும் இல்லை. அதே நேரம் மாணவர்கள் வந்து பாடசாலைக்கு செல்லாமல் பாலைப்பழம் நாவல் பழம் உட்பட பலவிதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கற்றல் செயல்பாடு என்பது முற்றாக நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்த நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு வந்து மேல நாடுகளில் வந்து பாடசாலைகளை மீண்டும் இயக்குவதற்கு முழுமையான தடை இருந்தாலும் பாடசாலைகளை இயக்குவதற்கு பல விதமான முயற்சிகளும் எடுக்கப்படுது. ஒன்று வந்து இணையம் மூலமாக கல்விகள் நடக்கும், அப்படி இல்லை என்றாலும் அவர்கள் வேறு விதமான வசதிகளை பயன்படுத்தி. இப்போ நாங்களும் இங்கே வந்து ஒன்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேணும், அதாவது சிறுவர்கள் மத்தியில் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக ஏற்பட போவதில்லை, அவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுறதுன்றது மிக 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 குறையும். அப்போ அதனால் நாங்கள் பாடசாலைகளை மீண்டும் விரைவாக இயக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனால் நிச்சயமாக அனைவரும் ஸ்க்ரீன் பண்ணப்படும், அதாவது வெப்பமணியை வைத்து பாடசாலைகள் வருவரும் செக் பண்ணணும். அதே நேரம் அவர்களுக்கிடையே சமூக இடைவெளி உட்பட அனைத்து விடயங்களும் கடைப்பிடிக்கப்பட வேணும். என்னென்னு சொன்னால் பாடசாலை மாணவர் நோய் தொற்றுக்கு உள்ளாகி வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கும் முதியவர்கள் நோய் ஆபத்தை எதிர்கொள்கிறார். இப்போ அது முக்கியமான, அதை விட முக்கியமானது பாடசாலை இன்று வந்து இலங்கையின் கல்வியில் குறிப்பாக தமிழ் சமுதாயத்தின் கல்வியில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. இதை நான் கடந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறேன், இது தொடர்பாக நான் தமிழ் கட்சிகளை கோரியிருக்கிறேன். அதாவது நீங்கள் இலங்கையில் ஒரு ரெண்டு நேஷன்ஸ் ரெண்டு தேசம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், தமிழர் தேசம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இப்படியான நிலைமைகள் வந்தால் கொரோனா உட்பட பலவிதமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டால் இந்த தமிழர் தேசம் அதை தட்டி கேட்க வேண்டும். அதாவது மீண்டும் பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் எப்படி மேலெழும்புவது, கல்வியிலிருந்து எவ்வாறு மீண்டும் பெறுவது, குடித்தொகையை எவ்வாறு அதிகரிப்பு. 2012 நான் கணிப்பிட்டு சொன்னேன், அதாவது இலங்கையில் முதலாவது சிறுபான்மையினராக உள்ள தமிழர்கள் 2028 ஆண்டளவில் ரெண்டாவது சிறுபான்மையினமாக மாறும் என்று சொன்னால் எங்களுடைய குடித்தொகை வந்து குறைந்து கொண்டு வருகிறது ப்ரொபோர்ஷனேட்லி வீதாசாரி. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று சொன்னால் ஒரு, அதாவது அரசியல் மட்டத்துக்கு வெளியால் ஒரு நிபுணர் குழு, துறைசார் நிபுணர்கள் பேராசிரியர்கள் கொண்ட ஒரு திங்க் டேங்க், ஒரு வளவாளர்களின் ஆலோசனை சபை அமைத்து அதன் மூலமாக தான் தமிழ் தேசம் உரிய ஆலோசனைகளை பெறவும். எங்களுக்குள்ள கட்சி பேதங்கள் இருக்கலாம், ஆனால் இன்றைய பேருங்க நீங்கள் முஸ்லீம்களை பேரும் சகோதர இனமான முஸ்லீம் இனம் அவர்கள் என்ன செய்கிறேன் எல்லாம் சண்டை பிடிப்பினும், ஆனால் கடைசியாக அவர்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் சொல்கிறதை கேட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு நின்று விடயங்களை செய்வேன். அதுபோல தான் நான் சொல்லுகிறேன் என்று வந்து தமிழ் இனமும், அதாவது இவ்வாறான பிரச்சனைகளை கொரோனா போன்ற இவ்வாறான பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அரசாங்கம் தரும் உதவிகளை 5000 கிடைக்கவில்லை 10000 கிடைக்கவில்லை என்பது என்று சத்தம் போடுவதற்கு விடுத்து எங்களுடைய சமூகத்தை நாங்கள் எவ்வாறு நிமித்தலாம், இப்போ அதுக்குரிய ஒரு நிபுணர்களை கொண்ட கட்டமைப்பு உருவாக்கப்படவும். இதை நான் 2012 சொல்லி கொண்டு வார். இப்போ அண்மையில் கூட மிக மோசமான நிலைமை காணப்பட்டது, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம், அப்போ அதுக்குரிய ஒரு குழு கண்டு பார்த்தால் அதில் ஒரு லோயர், ஒரு சட்டம் தெரிந்த லோயர் கூட இருக்கவில்லை.
அப்போ இப்படியாக அதாவது தமிழர்களின் நிலையானது ஒரு மிகவும் துர்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டு இது உண்மையில் எல்லாருக்கும் கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். நான் நீங்கள் உட்பட அனைவரும் அதாவது இப்படியான ஒரு காலத்தில் ஜிஜி பொன்னம்பலம் போன்ற பல்வேறு சட்ட நிபுணர்கள் இருந்த தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு வந்து அரசியல் சீர்திருத்தத்தை செய்கிறதுக்கு ஒரு லோயர் இல்லாத ஒரு குழுவை நியமித்திருக்கிறார். அப்போ இது போன்ற நிலைமைகள் மாற வேண்டும். அதாவது தமிழ் கட்சிகள் தங்களுடைய சுயலாபங்கள் சுயநலங்களுக்கு அப்பால் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு சபையை அமைக்க முன்வரும். இப்போ அப்படி இருந்தால் தான் தமிழ் சமுதாயம் மீள அதாவது நாங்கள் இலங்கையில் மீண்டும் நமது பழைய நிலையை அடைய முடியும். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. இன்னும் பல கேள்விகள் கேட்க இருக்கின்றன. நேரம் நிறைவடையும் தருணத்தில் இருக்கிறது. இறுதியாக பண்டிகை காலம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த காலப்பகுதிக்கு மக்கள் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சுருக்கமாக குறிப்பிடுங்க. ஆமாம், பண்டிகை காலத்தில் நான் நெக்ரேன் ஒவ்வொரு தரும் அமைதியாக ஏற்கனவே அவர் கிறிஸ்தவ சமய தலைவர்களே சொல்லியிருக்கிறார்கள். கதிரினால் அவர் பிஷப்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்கணும். கடந்த வருடமும் இந்த வருடமும் நாங்கள் சரியாக அதை கொண்டாடப்பட முடியவில்லை, அதனால் அடுத்த வருடமாவது அதை சரியாக கொண்டாடுவோம் என்று சொல்லி அதாவது மிகவும் அடக்கமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் ஒரு நாளாக இதை செய்ய வேண்டும். அதே நேரம் பொதுமக்கள் கூடி கேளிக்கைகளில் ஈடுபடுவது மதுபானம் இருந்துவது என்பது முற்றுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டியபடிய அதைத்தான் நானும் சொல்லுவேன். உண்மையில் எனது பிறந்த நாளும் கிறிஸ்மஸ் அன்று வருகிறது. அதாவது நான் சொல்லுவேன், மிகவும் எளிமையாக இந்த கொரோனாவினால் எத்தனையோ குடும்பங்கள் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அண்மையில் உள்ளவர் அயலவரோ உறவினரோ யாராக இருந்தாலும் அவருக்கு உதவி செய்யுங்கள். அதே நேரம் எளிமையாக உங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து உங்களுடைய புண்ணியங்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். அது எல்லா சமயத்துக்கும் பொதுவான விடயமாக இருக்கு. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த பண்டிகை காலத்தில் கொரோனா தடுப்பு சம்பந்தமான அறிவுறுத்தல்களை மக்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கான பொறுப்பு நமது பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறது. அந்த பொறுப்பை தட்டிக்கழிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வருடம் தான் இந்த விடுதலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.